பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் செய்ய போகிறது வந்து நான் தான். இஸ்லாமிய நாகரிகத்துடைய 2ஆம் வருட அல்லது 200 லெவல் 200 மட்ட விரிவுரைகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் முதல் உங்களுக்கு முன்னெடுக்கப்படும். நான் என்னுடைய பெயர் பிஏஎம் ஹிஷாம். பிறப்பு வளர்ப்பு அல்லது ஊர் எல்லாம் சொல்றதா இருந்தால் பண்ணவர். பேராதனை பல்கலைக்கழகத்திலே உள்வாரி பட்ட படிப்பு மாணவனாக 2019 அங்கே உள்வாரி பட்ட படிப்பு இன்டர்னலாக தெரிவு செய்யப்பட்டு விசேட கற்கையாக இஸ்லாமிய நாகரிகம் என்கின்ற துறையை விசேட கற்கையாக செகண்ட் கிளாஸ் அப்பர் டிவிஷன் கிளாஸோட நான் நிறைவு செய்தேன். நிறைவு செய்த அதே வருடம் 2017 தொடக்கம் 2018 வரையில் பேரதின பல்கலைக்கழகத்தினுடைய அரபு மற்றும் இஸ்லாமிய நாகரிக துறையினுடைய உதவி விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றது. அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளாலேயே என்னுடைய முதுகலைமானி பட்ட படிப்பை இஸ்லாமிய நாகரிகம் என்ற துறையிலே எம்ஏ முதுகலைமானி பட்ட படிப்பையும் நான் பூர்த்தி செய்திருக்கின்றேன். 2018 அந்த துறையை விட்டுவிட்டு ஆசிரியர் துறையிலுக்கு நான் மாறியதன் பிற்பாடு தற்பொழுது இஸ்லாமிய நாகரிகம் என்கின்ற அதே துறையிலே இம்ஃபெயில் எம்ஃபெயில் முது தத்துவமானி கற்க நெறியை நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதே போன்று பிஜிடிஇ எனது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எடுகேஷன் என்கின்ற அந்த கற்க நெறியும் நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பற்றி சிறியதொரு அறிமுகம் இதுதான். இப்போ நாங்கள் போவோம் எங்களுடைய பாடநெறி சம்பந்தமான விளக்கத்துக்கு. நேரடியாக சென்று விட்டு ஒரு சில விடயங்களை நாங்கள் பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய நாகரிகம் என்கின்ற இந்த 2ஆம் மட்ட அல்லது 2ஆம் வருடத்துக்குரிய 200 மட்ட 200 லெவல் சப்ஜெக்ட்ஸ் நான் பார்க்க நேரம் அது ஒரு வருடத்துக்கான 2 பெரும் பகுதிகளை கொண்டது. ரைட், என்று சொன்னால் இன்டர்னலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் செமஸ்டர் வைஸாக தான் நடக்குது. இதே மாதிரி தான் செமஸ்டர் வைஸாக நடக்குது. ஒரு செமஸ்டர் 6 மாத காலங்களை கொண்டது, 2 செமஸ்டர் 1 வருடங்களை கொண்டது. இதே மாதிரி தான் உங்களுக்கு 1 வருட காலத்தை முழுமையாக கொண்ட ஒரு கற்கை நெறி கற்கை ஆண்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. வருடா இறுதி இயர் அண்ட் எக்ஸாம் வருட இறுதியில உங்களுக்கு பரீட்சை நடைபெறுகின்ற அடிப்படையில் உள்வாரி மாணவர்களை பொறுத்தவரையில் 6 மாதங்களுக்கு ஒருக்கா நாங்கள் எண்ட் எக்ஸாம் சொல்றோம், இயர் செமஸ்டர் எண்ட் எக்ஸாம். அந்த 6 மாதங்களுக்கு ஒருக்கா அந்த எக்ஸாம் நடக்கும். ஆனால் வெளிவாறு பட்ட படிப்பு மாணவர்களை பொறுத்தவரையில் அது வருடத்துக்கு ஒரு முறை இறுதிய வருடமாக இறுதி வருடத்தின் இறுதியில் அந்த எக்ஸாம் நடக்கும். அப்படி எக்ஸாம் நடக்கின்ற பொழுது உங்களுடைய முழு வருடத்துக்குமான கற்கை நெறிகள் பிரதான 2 கட்டங்களாக அது பிரித்து நடைபெறுகின்றது. அந்த அடிப்படையில தான் ஐஎஸ்சிஇ அதாவது இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்ற அடிப்படையில ஐஎஸ்சிஇ வந்து எக்ஸ்டர்னல், அது எக்ஸ்டர்னல் என்பதற்கு குறிப்பதற்கான ஒரு குறியீடாக அது பயன்படுத்தப்படுகின்றது. 201, 202 அப்படின்னு 2 இது 201, 202 என்ற அடிப்படையில 201 என்பது உங்களுடைய முதலாம் பருவத்துக்குரிய முதலாம் செமஸ்டருக்குரிய கற்கை நெறிகளையும் 202 என்பது 2ஆம் பருவத்துக்குரிய கற்கை நெறிகளையும் கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில இந்த 200 மட்டத்தினுடைய மிக விசேடமான ஒரு பரப்பு தான் இஸ்லாமிக் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் என்கின்ற இஸ்லாமிய சட்டவியல் என்கின்ற பரப்பு. இது நவீன காலத்திலே வளர்ச்சி அடைந்து வருகின்ற பல்வேறு துறைகளை மையப்படுத்தியதாக இது அமையவிருக்கின்றது. இந்த துறையோடு தொடர்பான ஒரு பகுதியை நீங்க 1ஆம் வருடத்தில் துணைப்பாடமாக அதாவது சப்ளிமெண்டரி சொல்றோம் பாஸ்கட் சப்ஜெக்டாக நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க துணைப்பாடமாக இதனை தெளிவு செய்திருப்பீர்கள். ஐஎஸ்சிஇ 103 இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இன் இஸ்லாம் அந்த தலைப்போடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு அமையவிருக்கின்றது. இஸ்லாமிய சட்டவியல் என்கின்ற பகுதி. ரைட், இப்ப நாங்க போவோம் இந்த இஸ்லாமிய சட்டவியல் என்ற பகுதியில உள்ளடக்கம் என்னவாக இருக்குது, என்னென்ன பகுதியில் இதுல கற்பிக்கப்பட இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்க ஓரளவுக்கு விளங்கி வச்சு கொள்ளும். முதலாவது இஸ்லாமிய சட்டவியல் அறிமுகம். வாட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இஸ்லாம் என்றால் என்ன, சட்டவியல் என்றால் என்ன, சட்டம் என்றால் என்ன, இதுல இஸ்லாமிய சட்டவியல் எவ்வாறான அடிப்படைகளை கொண்டுள்ளது, எவ்வாறு இஸ்லாமிய சட்டவியல் தோற்றம் பெற்றது, இவ்வாறான ஒரு அறிமுக விளக்கம் இந்த இஸ்லாமிய சட்டவியல் என்கின்ற பகுதியில உங்களுக்கு கற்பிக்கப்படும். இது வந்து கொமனான ஒரு பகுதி. ரைட், சட்டம் என்றால் என்ன, வாட் இஸ் லோ என்கின்ற விஷயம் இது நாங்க இதுல படிச்சிருக்கோம் இல்லையா. இதுல ஐயார் செஞ்சவங்க இருந்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்.
நாங்கள் ஐஆர்ல படிச்ச ஒரு பகுதி தான் லோ, அதே போல ஜூரிஸ் ப்ரூடன்ஸ், இவ்வாறான விடயங்கள் வேர்ட்ஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ அதோடு இணைந்ததாக சட்டம் என்றால் என்ன, சட்டவியல் என்றால் என்ன, சட்டம் எங்கிருந்து தோற்றம் பெறுகின்றது, சட்டத்தின் மூல தோற்றுவாய்கள், இவ்வாறான பல்வேறு அம்சங்கள் இதுல கற்பிக்கப்பட்டு இஸ்லாமிய சட்டவியலோடு தொடர்புபடுத்தி ஏனைய சட்டவியல் பொதுவாக ரெண்டு ரெண்டு வகையான லோ இருக்குது என்ன, சட்டம் இருக்குது என்ன, ஒன்று இஸ்லாமிக் லோ, ரெண்டு கன்வென்ஷனல் லோ. இந்த ரெண்டு விடயங்களும் மேலோட்டமாக ஆழமாக அல்ல, ஒரு அறிமுக அடிப்படையில பொதுவான கன்வென்ஷனல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், பொதுவான சட்டவியல் பற்றியும் இஸ்லாமிய சட்டவியல் பற்றியும் ஒப்பீட்டு ரீதியாக இதை என்ன செய்யப்படுகிறது, இந்த பகுதிகளுக்கு ஆராயப்படும். இரண்டாவது விஷயம் தான், ஒப்பீட்டு ரீதியாக நாங்க ஏனைய கன்வென்ஷனல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், கன்வென்ஷனல் லோவை நாங்க படிச்சதன் பின்னால இஸ்லாமிய சட்டவியலோட பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இஸ்லாமிய சட்டவியலோட மிக அடிப்படையான சிறப்பான பண்புகள் யாவை என்ற விடயங்களும் இந்த இரண்டாவது தலைப்பு இரண்டாவது பிரதான தலைப்பாக உங்களுக்கு கற்பிக்கப்படும். நாங்க இங்க சொல்றது பிரதான தலைப்புகள் மட்டும். மூன்றாவதாக இஸ்லாமிய சட்ட உருவாக்கத்தில் அல் குர்ஆனினதும் சுன்னாவினதும் பங்களிப்புகள், கண்ட்ரிபியூஷன் ஆஃப் குர்ஆன் அண்ட் சுன்னா இன் ஃபார்முலேட்டிங் இஸ்லாமிக் லோ. இஸ்லாமிய சட்ட உருவாக்கத்துல குர்ஆனுடைய பங்களிப்பு யாது, சுன்னாவுடைய பங்களிப்பு யாது. நாங்க மேலே சட்டவியலின் பண்புகள் பாக்குறோமே, அதுல மிக முக்கியமான ஒரு பண்பு தான் அது வகையின் அடிப்படையில் அமைந்தது, அதாவது குர்ஆனினதும் சுன்னாவினதும் அடிப்படையில் அது அமைந்தது. குர்ஆனினதும் சுன்னாவின் அடிப்படையில் அமைந்தது என்ற அடிப்படையில இந்த குர்ஆனும் இந்த சுன்னாவும் சட்டவாக்கத்தில் எவ்வாறு பங்களிப்பு சொல்லுது. குர்ஆனும் சுன்னாவும் பல விஷயங்களுக்கு தாக்கம் சொல்லுது, பொருளாதாரமா இருக்கலாம், குடும்பவியலா இருக்கலாம், குற்றவியலா இருக்கலாம், எல்லா துறைக்கும் வழிகாட்டுது இல்லையா. நாங்க எல்லாத்தையும் பார்க்காம சட்ட உருவாக்கத்துல லோ என்ற பகுதியில மட்டும், அல்லது நாங்க அரபுல சொல்றதா ஃபிக்ஹ் மற்றும் ஷரியா, இந்த ரெண்டு துறைகளுக்குமான குர்ஆனினதும் சுன்னாவினதும் பங்களிப்புகள் யாவை என்பது தனித்தனியாக ஆராயப்படும். இந்த கேள்வி, இந்த பகுதியில வரக்கூடிய கேள்வியும் தனித்தனியாக தான் வரும். சட்ட உருவாக்கத்தில் குர்ஆனினது பங்களிப்புகளை ஆராய்க, சட்ட உருவாக்கத்தில் சுன்னாவின் பங்களிப்புகளை ஆராய்க, அப்படியாக தான் தனித்தனியாக தான் வரும். எனவே தனித்தனியாக இந்த ரெண்டினுடைய பங்களிப்புகளும் விரிவாக இந்த பகுதியில் உங்களுக்கு ஆராய. மைக்கில் கொஞ்சம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த விடயம் இஜ்திஹாத், கன்செப்ட் ஆஃப் இஜ்திஹாத், இஜ்திஹாத் பற்றிய கோட்பாடு. இஜ்திஹாத் என்றால் என்ன, மொழி விளக்கம் என்ன, அது எங்கு தோற்றம் பெற்றது, இஜ்திஹாதுக்குரிய ஆதாரங்கள், இஜ்திஹாதுடைய வளர்ச்சி கட்டங்கள், இஜ்திஹாத் தேவையா இல்லையா, இவ்வாறான பல்வேறு விடயங்கள் மிக விரிவானதாக இந்த இஜ்திஹாத், கன்செப்ட் ஆஃப் இஜ்திஹாத் என்ற தலைப்புல ஆராய இருக்கின்றது. அதே போன்று நவீன காலத்துல இஜ்திஹாதுடைய நவீன கால போக்கு, அதாவது இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்துல இஜ்திஹாதுடைய போக்கு எவ்வாறானது என்ற விடயங்கள் இந்த இஜ்திஹாத் கோட்பாடு என்ற தலைப்புல உங்களுக்கு கற்பிக்கப்படும். பொதுவா நீங்க ஒரு ஒரு அறிமுகம் இருக்கும் உங்களுக்கு, இஜ்திஹாத் என்றால் என்ன என்ற சம்பந்தமாக உங்களுக்கு அறிமுகம் இருக்கும் இல்லையா. அதோடு இணைந்ததாக இஜ்திஹாதோடு தொடர்பான நவீன கால செல்நெறிகள், நவீன கால விடயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் உங்களுக்கு இதுல தெளிவாக உங்களுக்கு கற்பிக்கப்படும். அடுத்ததாக இஸ்லாமிய ஷரியாவின் துணை சட்ட மூலாதாரங்கள், செகண்டரி சோர்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஷரியா. அதாவது இஸ்லாமிய ஷரியாவை பொறுத்தவரையில, சட்டவியலை பொறுத்தவரையில அது பிரதானமாக இரண்டு அடிப்படைகளை கொண்டு உருவாக்கப்படுகின்றது. ஒன்று பிரைமரி சோர்சஸ், ரெண்டு செகண்டரி சோர்சஸ். பிரைமரி சோர்சஸுக்குள்ளதான் நாங்க குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு வரோம். செகண்டரி சோர்சஸ் உள்ளுக்கு வரக்கூடிய விடயங்கள் என்ன சொன்னா, இஜ்திஹாதின் வழியாக பிறந்த அனைத்து துணை சட்ட மூலாதாரங்களும் அங்கே உங்களுக்கு இந்த பிரதான தலைப்பின் கீழ் ஆராயப்படும். மிக முக்கியமாக இஜ்மா, கியாஸ், அதே போன்று மஸ்லஹா முர்சலா, உருஃப், அதே போன்று வேற என்ன, கவுலு சஹாபி, ஷராயு சாபிகா, இவ்வாறான
பல துணை சட்ட மூலாதாரங்கள் உங்களுக்கு இந்த தலைப்புல கற்பிக்கப்படும். ஒவ்வொரு துணை சட்ட மூலாதாரங்களும் மிக விரிவானதாக ஒவ்வொரு தனித்தனி தலைப்புகளாக உங்களுக்கு இந்த பாடத்துல கற்பிக்கப்படும். இந்த தலைப்புல நாடுன்ற விடையும் இந்த இஸ்லாமிய சரியான துணை சட்ட மூலாதாரங்கள் வருகின்ற பொழுது தனியான கேள்வி வரலாம். உதாரணமாக இஸ்தெஹசான் பற்றி விளக்குக, இஸ்லாமிய சட்டவாக்கத்தில் இஸ்தெஹசானின் பங்களிப்பு யாது என்று ஆராய்க அப்படின்னு வரலாம். இஸ்திஸ்லாஹுவின் பங்களிப்பு யாது என்று ஆராய்க, இஸ்லாமிய சட்டவாக்கத்தில் ஷராயு சாபிகா வகிக்கும் பங்கினை ஆராய்க. அப்போ ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு கேட்கலாம். அப்ப எது கேள்விக்கு வரப்போகுதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே இந்த பகுதியோடு தொடர்பான மிக முக்கியமான மசாதிர்கள், மசாதிர் ஷரியான்னு சொல்றேன் ரைட், மசாதிர்கள் என்ன செய்யப்படும்னு சொன்னா உங்களுக்கு தெளிவாக இது இங்கே உங்களுக்கு கற்பிக்கப்படும். அடுத்ததாக ஃபிக்ஹ் துறையில் மத்ஹபுகளின் தோற்றமும் வளர்ச்சியும் ரைட். பொதுவாக எங்களுக்கு தெரியும் இப்ப இஸ்லாமிய சட்டம் சொல்றோம் ஃபிக்ஹ். இந்த ஃபிக்ஹ் என்பது நபிகளாருடைய காலத்துக்கு பின்னால ஹுலஃபா ராஷிதுங்களோட காலம், ஹுலஃபா ராஷிதுங்களுக்கு பிறகு தோற்றம் பெறுகின்ற ஒரு ஒரு மரபு தான் இந்த மத்ஹபுகள், அதாவது சட்ட வழிமுறைகள் என்ற அடிப்படையில் இந்த மத்ஹபுகள் ஸ்கூல்ஸ் ஆஃப் லா என்று நாங்கள் சொல்றோம். மத்ஹபுகளுடைய தோற்றம், இந்த மதுகபுகளுடைய தோற்றம் எங்கு எவ்வாறு நிகழ்ந்தது, மதுகபுகளுடைய தோற்றம் வளர்ச்சியாக எவ்வாறு கண்டுகொண்டது, இந்த மதுகபுகளுடைய பிரதான மதுகபுகள் யாவை, இந்த மதுகபுகள் சமூகத்தில் ஏற்படுத்திய பிரதான தாக்கங்கள் யாவை போன்ற விடயங்கள் இந்த தலைப்பின் கீழ் உங்களுக்கு ஆராயப்பட இருக்கின்றது ரைட். அடுத்ததாக இந்த தலைப்புகளை பொறுத்த பகுதியை பொறுத்த வரையில இது பெரியதோர் பகுதி, 200 லெவல் பகுதி 100 லெவலை விட பெரியதோர் பகுதி, 300 விட பெரியதோர் பகுதி சரியா. 200 லெவலையும் 300 சிலபஸையும் எங்களுக்கு கொஞ்சம் தான் படிக்கிறீங்க, ஆனா 200 நிறைய தலைப்புகள் படிக்க இருக்குது ரைட். எனவே அதுக்குரிய காலம் எங்களுக்கு தேவை, நீங்களும் இப்பதுல இருந்து தயாராகுங்க சரி. அடுத்ததாக அந்த 201 இருக்கக்கூடிய அடுத்த தலைப்பு தான் நவீன காலத்தில் இஸ்லாமிய சட்டவியல், இஸ்லாமிக் ஜூரிஸ்புரூடன்ஸ் இன் மாடர்ன் பீரியட். நவீன காலத்துல இஸ்லாமிய சட்டவியல் எப்படி இருக்குது, நவீன காலத்துல அது பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த முடியாதா, அதனுடைய விமர்சனங்கள், அல்லது நவீன காலத்துல இந்த இஸ்லாமிய சட்டவியலில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் என்ன, மிக முக்கியமான பிரதான விடயங்கள், அது ஃபிக்ஹுல் அக்லியா தஹரிக்கலாம், ஃபிக்ஹுல் அவுலவியா தஹரிக்கலாம், தாருல் இஸ்லாம் தாருல் குஃபுர் பற்றிய சட்டங்களா இருக்கலாம், இவ்வாறான பல்வேறு விடயங்கள்ல இஸ்லாம் என்ன சொல்லுதோ, நவீன காலத்துல இஸ்லாமிய சட்டவியலின் தன்மை எத்தகையது என்ற விடயம் இந்த தலைப்புல உங்களுக்கு ஆராயப்பட இருக்கும். இந்த பாடத்தை நீங்க படிக்கிற நேரம் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னு சொன்னா நாங்க படிக்கிறது லோ, அதாவது இஸ்லாமிய சட்டத்தை நாங்க படிக்கிறோம், நடைமுறையோடு தொடர்புபடுத்துகின்ற பல்வேறு விடயங்களை தொடர்புபடுத்தி நாங்க இந்த பாடத்தை படிக்க போறோம்ன்றதால மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன பகுதின்றதால நான் சொல்றேன், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ் ரைட். அடுத்ததாக கருத்து வேறுபாடுகளின் பொழுது பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள், அதபுல் இஹ்திலாஃப். இஹ்திலாஃப் என்றால் கருத்து வேறுபாடுகள் ரைட், அதபுண்டா ஒழுக்கங்கள். இப்ப நவீன காலத்து குறிப்பாக சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தே கருத்து வேறுபாடுகள் தோற்றம் பெற்றது, அதனை மறுப்பதற்கில்ல. நபிகளார காலத்துல மட்டும்தான் கருத்து வேறுபாடு தோற்றம் பெறல், ஏன் அங்கு கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற பொழுது குர்ஆனும் சுன்னாவும் அதுக்குரிய பதில்களை தந்திருக்கின்றது. வஹையுடைய வருகை முற்று பெற்றதன் பின்னால இஜ்திஹாத் எங்கு தோற்றம் பெறுகின்றதோ அங்கு கருத்து வேறுபாடுகள் தோற்றம் பெற்றது. எனவே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கான காரணிகள் என்ன, கருத்து வேறுபாடுகள் ஏன் தோன்றுகின்றது, எந்த பகுதிகளில் தோன்றுகின்றது, கருத்து வேறுபாடுகள் என்பது ஆரோக்கியமானதா அல்லது அது சமூகத்துக்கு பாதிப்பானதா, அதே போன்று கருத்து வேறுபாடுகளின் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் யாவை போன்ற பல்வேறு விடயங்கள் மிக விரிவாக இது நமக்கு கற்பிக்கப்படும். இந்த பகுதி புதியதொரு பகுதின்றதால், அதாவது உங்களோட சிலபஸ்ல உட்சேர்க்கப்பட்ட புதியதொரு பகுதின்றதால மிக விரிவாக இந்த பகுதி உங்களுக்கு கற்பிக்கப்படும். அடுத்ததாக சிறுபான்மையோர் சட்டம், நான் சொன்னேன் நவீன கால இஸ்லாமிய சட்டவியல் ஒரு பகுதி வருது ஃபிக்ஹுல் அக்லியாத்துன்னு சொல்லி, அந்த ஃபிக்ஹுல் அக்லியாத்த சிறுபான்மையோர் சட்டத்தை நாங்க தனியான தலைப்பாக சிறுபான்மையோர் சட்டம் என்றால் என்ன, அது எந்த பின்னணியில தோற்றம் பெற்றது, நபிகளார காலத்துல இருந்துச்சா இல்லையா, அல்லது பிற்பட்ட காலங்கள் ஏன் சிறுபான்மையோர் சட்டம் தோற்றம் பெற்றிருக்குது, இவ்வாறான பல்வேறு விடயங்கள்
இந்த ஃபிக்ஹு லகல்லியாத்துடைய பின்னணியோடு இணைத்ததாக இந்த தலைப்பு உங்களுக்கு கற்பிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதி தான் MPL என்று நாங்கள் சொல்ற முஸ்லிம் பர்சனல் லோ, முஸ்லிம் தனியார் சட்டம். இது இலங்கையோடு தொடர்புபடுத்தல. பொதுவாக முஸ்லிம் தனியார் சட்டம் என்றால் என்ன, அது எங்கு அறிமுகமாகியது, முஸ்லிம் தனியார் சட்டத்தின் உள்ளடக்கங்கள் யாவை, உண்மையிலேயே முஸ்லிம் தனியார் சட்டம் இஸ்லாமிய சட்டங்களாகத்தான் இருக்கின்றதா, அல்லது அவை அவற்றுக்கு இஸ்லாமிய சட்டத்துக்கு முரணானதாக, அல்லது இஸ்லாமிய சட்டத்தில் இருந்து ஒரு பகுதியையும் கன்வென்ஷனல் பகுதியில் இருந்து இன்னொரு பகுதியையும் எடுத்து அது காணப்படுகின்றதா போன்ற பல்வேறு விடயங்கள் கிரிட்டிக்கலாக விமர்சன ரீதியாக முஸ்லிம் தனியார் சட்டம் என்ற அறிமுக பகுதியில் உங்களுக்கு கற்பிக்கப்படும். இது பொதுவான முஸ்லிம் தனியார் சட்டம், ரைட். அடுத்ததாக இலங்கையில் முஸ்லிம் தனியார் சட்டம். இலங்கைக்கு எப்படி இந்த இப்ப இலங்கை பற்றிய விடயங்கள் உங்களுக்கு தெரியும். இலங்கையில இஸ்லாத்தினுடைய அறிமுகம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு தெரியும். நபிகளாருடைய காலத்துல இஸ்லாம் அறிமுகமா இருக்குது. அப்ப இஸ்லாம் அறிமுகமாகிய அந்த ஏழாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இலங்கையில எவ்வாறு முஸ்லிம் தனியார் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது, இலங்கை முஸ்லிம் தனியார் சட்டத்துல காணப்படக்கூடிய பிரதான பிரிவுகள் யாவை, அந்த பிரதான பிரிவுகள் மூன்றினதும் அல்லது பிரிவுகளுடைய மிக முக்கியத்துவம் யாவை போன்ற விடயங்கள் விமர்சன ரீதியாக, குறிப்பாக விவாகம், விவாகரத்து சட்டம், அதே போன்று எனது வக்குஃப் சட்டம், இவ்வாறான சட்டங்கள் எவ்வாறு இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது போன்ற விடயங்கள் கேஸ் ஸ்டடிஸோடு, அதாவது விடய ஆய்வுகளோடு இந்த தலைப்பில் உங்களுக்கு மிக விரிவாக கற்பிக்கப்பட இருக்கின்றது. இறுதியாக குற்றமும் தண்டனையும், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். இஸ்லாத்துல தண்டனைகள்ல நாங்கள் ஒகூபாத் என்று சொல்றோம், அல்லது ஜினாயாத்னு சொல்ற இந்த குற்றமும் தண்டனைகளும் என்ற பகுதியில இஸ்லாம் என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்கியிருக்குது, உண்மையிலேயே குற்றத்துக்கான தண்டனைகள் வழங்குவது சாத்தியமா அல்லது அது சாதகமானதா, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் அல்லது இஸ்லாம் வழங்குகின்ற தண்டனை முறைகள் என்னது பொருத்தமானதா, அல்லது மனிதாபிமானம் இன்றைக்கு அப்படி சொல்ற மனித உரிமைகள் மீறல் என்ற விஷயம், அப்ப அது மனித உரிமை மீறலுக்கானதா என்ற விடயத்தை விமர்